friends and families, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஸ்லைம் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, ग्लू இல்லாம போராக்ஸ் இல்லாம ஸ்லைம் வந்து டெஸ்ட் பண்ணி காமிங்க. நம்ம இன்னைக்கு தான் அதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். இதுக்கு வந்து நான் கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு தான் எடுத்திருக்கேன். நான் இந்த ஷாம்புல மட்டும்தான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். எனக்கு வேற ஷாம்புல வருமானு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. அப்புறம் அது என்ன ஒயிட் கலர்லன்னு பார்த்தீங்கன்னா சுகர் இருக்கு இல்லையா, அதை நல்லா நான் வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நீங்கள் சுகரை வந்து பவுடர் பண்ணாமல் சேர்த்து அது வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிரும். அப்படி விட்டுச்சுன்னு சொன்னால் நம்ம ஸ்லைம் வந்து வராது. அதனால் நீங்கள் பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒவ்வொரு பிஞ்சாக சேர்த்து சேர்த்து நான் ஒன் பாக்கெட் அளவுக்கு தான் நான் வந்து ஷாம்பு எடுத்திருப்பேன். ஆனால் இதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பிஞ்ச் அளவுக்காச்சும் நான் போட்டிருப்பேன். ஒரு ஒரு பிஞ்சாக சேர்த்து சேர்த்து போட்டு போட்டு மெதுவாக அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரே ரொட்டேஷன்லேயே மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ ஓரளவுக்கு வந்த மாதிரி இருக்கா, நம்ம இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இப்போ கொஞ்சம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம விடவே கூடாது, நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு தடவையும் ஒரு ஒரு பிஞ்சு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஜூமில் காமிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு. கொஞ்சம் ஓரளவுக்கு வந்த மாதிரி இருக்கா. இப்போயும் நம்ம வந்து கையிலலாம் ஒட்டவே இல்லை, பட் ஆனால் நம்மளால் எடுத்து விளையாட முடியாது. இப்போயும் நீங்கள் விடாமல் ஒரு ஒரு பிஞ்சாக சேர்த்து சேர்த்து நம்ம மெது மெதுவாக அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுதான் இந்த ஸ்லைமோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாட்னே சொல்லலாம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்துருச்சு. நான் ஸ்பூனில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். கையில் ஒட்ட செய்ய முடியாது, ஆனால் எடுத்து விளையாட முடியாது, அப்படி இருந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம சுகர் சேர்க்கறதை நிப்பாட்டிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்தோடனே சுகர் சேர்க்கறத நிப்பாட்டிக்கோங்க. நிப்பாட்டிட்டு இதை போயிட்டு ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு 2 hours வச்சு வச்சுருங்க. 1 hour வச்சிங்கன்னா வரும், பட் ஆனால் கையில் மறுபடியும் எடுத்து விளையாட முடியாது. ஒரு 2 hours வந்து வச்சுக்கோங்க. 2 hoursக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கும். தண்ணி சுற்றி வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், முறையும் இருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோன்னா முறை வந்துடும். நான் மிக்ஸ் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்தேன், அதனால தான் அப்படி ஆயிடுச்சு. ஆனால் இந்த ஸ்லைம் வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாகவே இருக்கும், ஏன்னா இது சுகர் சேர்த்துருக்கோம் இல்லையா. சுகர் சிரப்பை நம்ம கையில் தொட்டால் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு இது ஸ்டிக்கியாக இருக்கும். பட் எடுத்து விளையாட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்லைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் வந்து சுகர் சேர்க்கும் போது கரெக்டாக சேருங்க, கரெக்டான அளவுக்கு சேருங்க. அப்போ தான் இந்த ஸ்லைம் வந்து ஒர்க் அவுட் ஆகும். அது வரலன்னு சொல்லிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். வரலன்னு சொல்லிட்டு பாதியிலே விட்டுறாதீங்க. வரும், ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கு அப்புறமா தான் வரும். உடனே வந்து எடுத்து விளையாட முடியாது. உங்களுக்கு பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு என் கையில் ஒட்டுதுன்னு. ஸ்டிக்கியாக தான் இருக்கும் இது ஓரளவுக்கு, பட் ஆனால் வந்து ஓரளவுக்கு க்ளூ இல்லாமல் ஸ்லைம் செஞ்சால் இந்த ஸ்லைம் வந்து நான் ஓகேன்னு தான் சொல்லுவேன். உங்களுக்கு இந்த ஸ்லைம் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ